நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன்.
பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். இதிலே ஒரு வார்த்தை இல்லை என்பதை கவனியுங்கள். அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 1:33 வசனம், ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கப்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். இங்கேயும் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் இந்த வசனங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகளை குறித்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. இங்கே 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் 4 பேரும் எழுதியிருக்கிற ஒரு காரியம், ஆனால் 2 பேர் ஒரு விதமாகவும் 2 பேர் வேறொரு விதமாகவும் எழுதியிருக்கிறார்கள். ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது அல்லது விடப்பட்டிருக்கிறது. ஏன் இதற்காக நாம் இதை கவனிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சபையை சாபிக்கிற அந்த காலகட்டத்திலே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்றும், இனி வரப்போகிற இஸ்ரவேலருக்கான ஒரு ராஜ்யத்தின் காலம் வரும்போது அன்றைக்கு அவர் அக்னியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்றும் 2 விதமான காலங்களை உள்ளடக்கி அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஒரே ஒரு கமா தான் நமக்கு போட்டிருக்குது, ஆனா காலங்களில் வித்தியாசம் இருக்கிறது. இதை தேவ சபை சரியாக கவனிக்காததினால்தான் இந்த காலத்தினுடைய வித்தியாசத்தை உணராமல் அப்போஸ்தலர்கள் 2 எழுதப்பட்டிருக்கிற சில அடையாளமான காரியங்களையும் இதையும் கோர்த்து ஒரு புதிதான ஒன்றை இன்றைக்கு சபைக்கு அறிமுகப்படுத்தி விட்டார்கள். அதுதான் அக்கினி அபிஷேகம் என்று. கவனிங்கள், அக்கினி என்பது 2 விதத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சுத்திகரிப்பதற்காக, இன்னொன்று நியாயம் தீர்ப்பதற்காக. ஒன்று சுத்திகரிப்பதற்காக, இன்னொன்று நியாயம் தீர்ப்பதற்காக. இப்படி இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிற ஒரு ஞான ஸ்நானத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தாலும் அது எப்படி நிறைவேறினது என்பதை குறித்து தேவ சபை கவனிப்பதற்கு மறந்துவிட்டது என்றுதான் நான் சொல்வேன். அது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2 எழுதப்பட்டிருக்கிற ஒரு அக்கினி என்கிற வார்த்தையையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அக்கினி என்கிற வார்த்தையையும் தான் பார்க்கிறார்களே ஒழிய இந்த வேத வசனம் எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, எப்படி அவர்கள் நடுவிலே நிறைவேறிச்சு என்பதை குறித்து தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியர்கள் கவனிப்பதற்கு தவறிவிட்டார்கள். குறிப்பாக தமிழ் பேசுகிற கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு இந்த வசனம் படுகிற பாடு பெரிய பாடு. கவனியுங்கள், உங்களுடைய வேதாகமத்திலே அப்போஸ்தலர்கள் 11 இருந்தால் அதற்கு நேராக திருப்புங்கள். அப்போஸ்தலர் 11:16 வசனம் நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மே இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? என்ன வித்தியாசம்? இது யார் சொல்றா? பேதுரு. பேதுரு
அப்போஸ்தலன் சொல்லும் போது சொல்றான், அப்போஸ்தலன் இரண்டாம் அதிகாரத்துல ஆதியிலே நம்மேல இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி எங்கள் மேல் நம் மீது இறங்கினாரோ அப்படியே இங்கேயும் இறங்கினார் அப்படி சொல்லும் போது அவன் என்ன வார்த்தையை சொல்றான் பாருங்க, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த. அப்போ அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு காட்சியளித்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு இவர்கள் காத்திருந்தது அக்னியினாலே பெறுகிற ஞானஸ்நானத்திற்காக அல்ல, இவர்கள் பரிசுத்த ஆவியினாலே பெறுகிற ஞானஸ்நானத்துக்காக காத்திருந்தார்கள், அதற்காகத்தான் ஜெபித்தார்கள். இவர்தான் லீடர், மேல்விட்டர்களை காத்திருந்த 120 பேருக்கு யார்தான் லீடர், இவர்தான் லீடர், இவர்தான் பிரசங்கம் பண்றார். இவர் பேச ஆரம்பிக்கும் போது அங்க நடந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம், அங்க என்ன இருக்குது, நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே. ஒருவேளை நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியார்கள் சொல்வது போல அக்னியினாலே என்றால் இதையும் சேர்த்துக்க வேண்டும் அல்லவா, சேர்த்துக்கணுமா வேண்டாம், ஏன் சேர்க்கிற, பேதுருக்கு தெரியலையா அல்லது இது எழுதுன லூக்காவுக்கு தெரியலையா, இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாத ஒண்ணு நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிச்சா சொல்லுங்க. நமக்கும் அக்னின்ன உடனே அப்படி கைகாலாம் உதற ஆரம்பிச்சது, என்ன பழைய பழக்கம், அப்படி என்ன பழக்கம், தீச்சட்டி பிடிச்சு பழக்கம், தீக்குள்ள நடந்து பழக்கம், அதனால அங்க உதற மாதிரியே இங்கேயும் உதறுது. நல்ல கவனிங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தை எந்த காலத்தை குறித்து பேசுகிறது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்க எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை ஞானஸ்நானம் கொடுக்கிறவரா, அவர் அது சபைக்கு எப்பொழுது நிறைவேறும், அல்லது அக்கினியாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்றால் அது எப்பொழுது நிறைவேறும், அது யாருக்கானது, இது யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே தான் அநேக குழப்பங்கள். சரி, இப்ப பரிசுத்தாவியானவர் தந்தொல்லப்படுவதை குறித்து இயேசு ஏதாகிலும் பேசினாரா அப்படின்னு கேட்டா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3 அதிகாரத்துல அதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம், யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இருங்க இருங்க, வாசிக்க வேண்டாம் சொல்லுங்க, அதுல ஏதாவது அக்கிரி போட்டுக்கா பாருங்க. அடுத்தது 15 அதிகாரம் 26-27 வசனங்கள், அங்க ஏதாவது அக்கினி போட்டிருக்கா இல்ல, 16 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் இது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனமான வசனங்கள். அப்போ பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்படுவதை குறித்து இரண்டு பேர் சொல்லியிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்குது, இப்போ புதிய ஏற்பாட்டில் ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்று யோவான் ஸ்நானகர், ஒன்று இயேசு கிறிஸ்து. இயேசுவும் யோவான் ஸ்நானகரும் சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேறினதாகத்தான் பின் நாட்களிலே அப்போஸ்தலாகிய பேதுரு சொல்கிறான். ஆனா நிறைவேறின வார்த்தையை விட்டுவிட்டோம், நிறைவேறாத இஸ்ரவேலுக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு இன்றைக்கு ஜனங்களை நாம் சுத்திகரிப்பதும் இல்லை, நியாயம் தீர்ப்பதும் இல்லை. சரியா போதும், அக்னி அக்னிங்கிறாங்களே, ஃபயர் ஃபயர்ங்கிறாங்க, அங்கேதான் சுத்திகரிப்பு நடக்குதான்னு பார்த்தா சுத்திகரிப்பும் இல்லை, நியாய தீர்ப்போதுதான் பார்த்தா அதுவும் இல்லை, இது என்ன ஃபயர்னு எனக்கும் தெரியல. நல்ல கவனிங்க, இரண்டு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான், அதில் ஒன்று தேவனுடைய சபைக்கு சபையினுடைய துவக்கத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இன்னொன்று இஸ்ரவேலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகவே தான் அதை மத்தேயு எழுதியிருக்கிறார். யாருக்கு எழுதியிருக்கிறார், மத்தேயுவின் சுவிசேஷம் யாருக்காக எழுதப்பட்டது, யூதர்களுக்காக எழுதப்பட்டது, யூதர்களுக்காக எழுதப்பட்ட அந்த வார்த்தையோடு அடுத்தது யார் அதை எழுதுறாருன்னா
புறவினத்தான் ஆகிய ஒரு மனிதன் எழுதுகிறான். யாருக்காக? கிரேக்கர்களுக்காக எழுதும் போது. ஏன்? அங்க எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியத்திலையும் யூதர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவர் அந்த வார்த்தையை சொல்றார். மற்றபடி சுவிசேஷ புத்தகங்கள் இரண்டு புத்தகங்கள் அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. ஏன்னா சபைக்கு எது தேவை என்பதை தெளிவாக யோவான் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் யாருக்கா எழுதப்பட்டது? முழு உலகத்திலும் இருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்டது. முழு உலகத்திலும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்ட அந்த இடத்துல எந்த வார்த்தை இல்லை, அக்னி என்கிற பதம். ஏன்? அது யாருக்கானது? இஸ்ரவேலர்களுக்கானது. அதற்கான காலம் இருக்கிறது, அது நம்ம இன்னொரு நாள்ல படிக்கலாம். சரி, கவனிங்க. அப்ப முதல்ல இந்த இடத்துக்குள்ள நம்ம கவனிக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள், ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இன்னொரு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம். ஏன் இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வருது? அக்னியை போட்டு நம்ம ஆட்கள் குழப்பிக்கிறாங்கன்னா, அல்லாமலும் ஆமா, இந்த அக்னிமயமான நாவுகளை போல புரிந்திருக்கும் நாவுகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடனே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, அக்னியாவை ஞான ஸ்நானம் கொடுப்பது என்று. நல்ல கௌரிங்க, tongues of fire என்பதற்கும் baptism of fire என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஞான ஸ்நானம் என்றால் என்ன? ரெண்டு விதமான அர்த்தம். ஒன்று மூழ்குதல், submerge. இன்னொன்று அடையாளப்படுத்துவது, to identify. இப்போ இங்கே அக்கினி எதோடு அடையாளப்படுத்தப்படுதோ அதை நீங்க பாக்குறீங்க. அக்கினியில மூழ்கினாங்களா? அக்கினியில அடையாளப்படுத்தப்பட்டாங்களா? இல்ல. இங்க எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் என்ன என்பதை நம்ம இரண்டாவது யாரு உறவு படிக்க போறோம். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க குழப்ப வேண்டாம், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றதை அக்கினியின் ஞானஸ்நானம் என்று யாராகிலும் போதிப்பார்களானால் அவர்களிடத்திலே தயவாய் சொல்லுங்கள், அதை அனுபவித்த மனிதனே பின்னாட்களிலே சொல்கிறான், நாங்கள் இதைத்தான் பெற்றுக் கொண்டோம் என்று. பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனம், ஓகேவா? அப்படி அவர் பெற்றிருந்தா அவர் சொல்லிருக்கணும்ல, சொல்லியிருக்கணும். வேண்டாம், ஏன் சொல்லல? எல்லாரும் இருக்கீங்களா? அப்ப பேதுரு அப்போஸ்தலன் என்ன ஞான ஸ்நானம் பெற்றுக்கிட்டார்? அப்பா கொஞ்சம் பேருக்காவது புரியுது, ஓகே. அடுத்தது இதுல நம்ம அந்த வேத பகுதிக்குள்ள நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய சபைக்கான வல்லமை என்பது ஒரு மனிதனிடத்திலிருந்து வந்ததல்ல, அது பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வந்தது. இந்த பரிசுத்த ஆவியானவராலே ஒரு தேவனுடைய சபை நிரப்பப்படும் போது, பலப்படுத்தப்படும் போது அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இதுல நிறைய கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரப்பப்படுதல் அப்படின்ன உடனே ஒரு பாட்டை வேகமா பாடும்போது நல்ல வேகமா கையை தட்டின உடனே நம்ம நிரம்பிக்கிறதா நினைக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? அது தப்பா சரியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க வேதாகமத்துல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்த ஆதி அப்போஸ்தலர்களும் பரிசுத்தவான்களும் எப்பொழுது நிரப்பப்பட்டார்கள் என்பதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்களானால், எப்பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் தடைகளை சந்தித்தார்களோ அந்த தடைகளுக்கு மத்தியிலே அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு இவர்கள் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ரெண்டு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன், நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம். அப்பொழுது பேதுரு, எப்பொழுது? ஒரு கேள்வி வருது, கவனிங்க, இங்க பாருங்க. அப்பொழுது என்ன கேள்வி வருது? எப்பொழுது? இப்ப நம்ம யோசிக்கிற மாதிரி, இப்ப நம்ம ஒரு சபையிடம் மாதிரி வச்சிருந்தா அங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு ட்ரம் வச்சு நல்ல வேகமா பாட்டு பாடி இருக்கணும். அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினால், அப்படிதானே? ஆனா முந்தின வசனத்துல என்ன இருக்கு? அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள்.
அவர்கள் சுவிசேஷத்திற்கான ஒரு தடையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவனுக்குள்ள வாசம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பி அவன் என்ன செய்யறான், என்ன செய்யற, பேச வைக்கிறார். எப்படி? அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களை சொல்லி பரிசுத்தாவிலே நிறைந்து அவன் அந்நிய வாசைகளை பேசிக் கொண்டிருந்தானோ எனக்கு தெரியாது. ஆனா இங்க எழுதியிருக்கிறது என்னன்னா, அவங்க கேட்டதுக்கு நல்ல பதில் கொடுத்தான். கேட்டது என்னச்சுதான், இந்த அனுபவத்தை எங்கேயாகிலும் நீங்கள் பார்த்ததாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இப்படி ஒரு ஃபீலிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இப்படி ஒரு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நம்ம எல்லாம் எங்கதான் நிறையும்? இங்கேயே நினைஞ்சு, இங்கேயே பாய் கிழிஞ்சு, சேர் உடஞ்சதான் மிச்சம். 10 வயசு பிரயோஜனம் கிடையாது. கவனிங்க, பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் எப்பொழுதெல்லாம் நிறைந்தார்கள் என்றால், பாடி துதிக்கும் போது அவர்கள் நிறைந்திருக்கலாம். நான் அது வரல. ஆனா வித்தியாசமான சவால் நிறைந்த சூழல்களை சந்திக்கும் போது அவர்கள் என்ன பேச வேண்டும் என்பதற்கான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தே அவர்கள் பேசினார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நம்மிடத்தில் கேட்கப்படுகிற சவால் நிறைந்த கேள்விகளுக்கு பேசி இருந்தோம் ஆனால் என்ன இருந்திருக்கும்? அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. நல்ல கவனிங்க, ஜெபம் பண்ண போது பரிசுத்தாவினால் நிறைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் நிறைந்தது, அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, நல்ல கவனிங்க, எப்பொழுதெல்லாம் சுவிசேஷத்தின் வாசல் திறக்கப்படுகிறதோ, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இவர்கள் பரிசுத்தாவியினாலே நிரப்பியிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் சுவிசேஷத்திற்கான தடைகள் வருகிறதோ, அந்த தடைகளை மேற்கொள்வதற்கும் இவர்கள் எப்படிதான் இருந்தாங்க? பரிசுத்தாவி அந்த நேரத்தில் பரிசுத்தாவியில நிரப்பியிருந்தாங்க. 100 வசனத்தை வாசிக்கலாம், 13 9 வசனம். கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுதல் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது. இப்போ பவுல் எப்ப பரிசுத்தாவியாரு? சுவிசேஷத்திற்கு அப்போ சுவிசேஷத்தை மையமாக கொண்டு இவர்கள் செயல்படுகிற எல்லா தருணங்களிலேயும் இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணின, இவர்களை நிரப்பியிருந்த பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் ஒருமுறை நிரப்பியிருந்தார். திரும்ப ஒருமுறை என்ன செஞ்சிருந்தாரு? நிரப்பியிருந்தார். அப்போ இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் அடிப்படை தான் நம்முடைய வாழ்வு என்றால், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேச வேண்டிய இடம் எது? செயல்பட வேண்டிய இடம் எது? சொல்லுங்க. போறதே இல்லையா? சுவிசேஷமே அறிவிக்க போறது இல்லை, பெரிய இது போட்டு நிரம்பிட்டு. நல்ல கவனிங்க, அங்கே 1 அதிகாரம் 8 வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆனா இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிற ஒன்று நம்மை பலப்படுத்தி இருக்கிறதா? நமக்குள்ளே பயம் இல்லாமல் இருக்க பார்த்திருக்கிறதா? அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை, ஆனா நம்ம பெற்றிருக்கிற ஆவியை பார்த்தா அப்படி தெரியல. எதையும் பேசுறதுக்கு பயம், எதையும் சொல்றதுக்கு பயம். கவனிங்க, நாம் பெற்றிருப்பது உண்மையாகவே
யோவான் ஸ்நானத்தின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் என்றால், இயேசு கிறிஸ்துவினால் முன்னறிவிக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் என்றால், அவர் என்னை பலப்படுத்தி இருக்க வேண்டும். அவர் எனக்குள்ளே பயத்தை அல்ல ஒரு தைரியத்தை கொடுத்திருக்க வேண்டும். தைரியத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால் நிறைந்த சூழல்களுக்கு மத்தியில அந்த பரிசுத்தாவியினாலே நிறைந்து நாம் என்ன பேச வேண்டுமோ அதை பேசுவதற்கான வார்த்தைகளையும் அவரே நமக்கு தந்திருப்பார். இதை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவாராக. நாம் சந்திக்கிற சுவிசேஷத்திற்கான சவால் நிறைந்த பகுதிகளிலே பரிசுத்தாவியினால் நிறைந்து தடைகளை மேற்கொள்ளவும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. அதுதான் தேவை நமக்கு. அடுத்தது நம்ம இல்ல இந்த பரிசுத்தாவியானவரை குறித்த விஷயத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, சாதாரணமான ஜனங்கள் இவர்கள், வேதமையானவர்கள், கல்வியறிவு இல்லாதவர்கள், அப்படின்னா வேத கல்வி இல்லாதவர்கள். ஆனால் இவர்கள் அன்றைக்கு இருந்த எல்லா தலைவர்களை காட்டிலும் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தார்கள். ஆர்டினரி பீப்புள் பட் எக்ஸ்ட்ராஆர்டினரி பீப்புளா மாறினார்கள். ஏன்? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த புது பலன் இவர்களை பலப்படுத்தி இருந்தது. இதுல இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற சாட்சிகளாய் இருப்பீர்கள், விட்னஸ் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்களே, அந்த விட்னஸ் அதற்கான ரூட் கிரேக்க வார்த்தை என்னன்னா, அதனுடைய அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி வருதுன்னா மார்த்தூஸ். அந்த மார்த்தூஸ் என்கிற வார்த்தையிலிருந்து தான் மார்ட்டயர் என்கிற ஆங்கில வார்த்தை வந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சாட்சிகள் என்பது ஏதோ கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகிர்கிற ஒரு டெஸ்டிமனி அல்ல, விட்னஸ் அல்ல, அது இரத்த சாட்சிகளாக நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்காக நம்முடைய ஜீவனையே கொடுக்கிறவர்களாக. சரி, இப்படி எல்லாம் நம்ம நிரப்பப்பட்டிருந்தாலும் எல்லா நேரத்திலையும் எல்லா நபர்களையும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியுமா, அல்லது ஒரு நபர் செய்யப்பட்டது போல எல்லாராலையும் செய்த முடியுமா அப்படிங்கிறது கேள்விதான். அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தில் அடுத்த கட்ட தலைவராக ஏற்படுத்தப்பட்ட தலைவர்களை குறித்த லிஸ்ட் இருக்குது, ஏழு பேர். அதுல ரெண்டு பேர் பிரபலமானவர்கள், மீதி அஞ்சு பேர் என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. ஆனா எல்லாருக்குமான குவாலிபிகேஷன் ஒண்ணுதான். அப்ப என்ன, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட நற்சாட்சி பெற்ற எல்லாரும் ஒரே விதமான ஊழியத்தை தான் நிறைவேற்றுவார்களா என்று சொல்லிவிட முடியாது. பிலிப்பினுடைய ஊழியம் வித்தியாசமாக இருந்தது, சேவானுடைய ஊழியம் வித்தியாசமாக இருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிரம்பி இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் இருக்கணும், அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஏன்னா, ஏதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அப்படி இல்லாததுனால தான் நம்ம நிறைய நேரத்தில் முடங்கிடுறோம். ஐயோ, என் மூலமாக அற்புதங்கள் நடக்கலையே, என் மூலமாக யாரும் தேவனுடைய சபைக்குள்ளே வரவில்லையே, என் மூலமாக யாரும் தேவன் பட்சமாய் திரும்பவில்லையே என்பதனால் நாம பேசுறதே இல்லை. கவனிங்க, உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறதோ இல்லையோ, உங்கள் மூலமாய் பிசாசுகள் துரத்தப்படுகிறதோ இல்லையோ, உங்கள் மூலமாய் தேவ சார்ந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற சபைகளுக்குள்ளே பாவ உணர்வு வருகிறதோ இல்லையோ, நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். அதிகம் மேல் விழுந்த கடமை. அதனால சொல்லிட்டேதான் இருக்கணும். ஒருவேளை பிலிப்போ போல என்ன ஆவியானவர் கொண்டு போகாம இருக்கலாம், பரவாயில்ல, மீதி ஐந்து பேருடைய பெயர்கள் எதிலையுமே இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரே குவாலிபிகேஷன் தான். அப்போ சில விஷயத்துல நமக்குள்ள ஒரு சரியான புரிதல் தேவை. அடுத்தது இந்த அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம், அது ஒரு வசனமாக மாத்திரம் எழுதப்படவில்லை. அது நமக்கு எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, சுவிசேஷம் எப்படி பரம்பினது என்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுகிற ஒரு வசனமா இருந்தது. இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தினுடைய முதல் ஏழு அதிகாரங்களும் எருசலேமை மையமாக கொண்டது. அடுத்தது எட்டிலிருந்து ஒன்பது யூதையா சமாரியா, அடுத்தது
பத்துல இருந்து 28 வரைக்கும் பூமியுடைய கடைசி பரியந்தம். அப்போ அந்த வசனம் இந்த வேத அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்துல எப்படி வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அல்லது சரித்திரங்கள் எப்படி நிறைவேறினது என்பதற்கு அது ஒரு அடையாளமாகவும் அங்கே இருக்கிறது. சரி, இப்ப நான் பேசிக்கிட்டது எல்லாமே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் கவனத்தில் கொள்ள வேண்டியதுமான சில காரியங்கள். ஏ, இந்த பரிசுத்த ஆவியானவரை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நான் மேல போகிறேன்னு சொன்னார். நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போவேனாயில் தேற்றுவான் உங்களுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுங்கள். அவர் தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்த தருணங்களிலே ரெண்டு காரியங்களை குறித்து பேசினார். நான் சொன்னேன், ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், இன்னொன்று தான் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு நிறுவனம் செய்தார். இந்த ரெண்டு விஷயத்துல ஒரு காரியத்தில் அவர்கள் தேர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள், ஒன்றில் அவர்கள் பலவீனப்பட்டிருந்தார்கள். அதுதான் 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே சொல்லியிருக்குது. ராஜ்யத்தை, இவ்வளவுதான் ராஜ்யத்தை குறித்த செய்தி அவர்களை கேட்டிருந்தாலும் ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கத்தான் செய்தது. அதை போன வாரத்தினுடைய செய்தியில உங்களுக்கு சில காரியங்களை சொல்லியிருந்தேன். ஆனா அவர்களுக்குள்ள உயிர்த்தெழுதலை குறித்த எந்த சந்தேகமும் கடைசி வரைக்கும் எழும்பவே இல்லை. அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று. அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அந்த காட்சி தான் இப்பொழுது நம்முடைய அந்த வேத பகுதிக்குள்ளாக எழுதப்படுது. இப்ப 8வது வசனத்தில் யாராவது வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும். ஆமா, இத பேசிட்டு இருக்கும் போதுதான் என்ன நடந்துச்சாம், இவைகளை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற போது வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மென்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர் அருகே நின்று. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் அவர்களுக்கு தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறதை நிரூபித்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். கடைசியா போகும்போது கூட நீங்கள் எருசலேமிலே காத்துங்கள், அப்பொழுது பலப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இத கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு சாட்சிகள் அங்கே வெளிப்படுகிறார்கள். வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடி படுவார் என்றார். அல்லேலூயா. அப்போ எடுத்துக் கொள்ளப்பட்ட காட்சியை பார்த்தவிடத்திலே இரண்டு சாட்சிகள் அங்கே சொல்கிறார்கள், இவர் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார். ஒருவேளை அவர்கள் அந்த ரெண்டு சாட்சிகளும் சொன்ன காரியங்கள் சபை எடுத்துக் கொள்ளப்படுதலை மையமாக வைத்து பேசினார்களா அல்லது கிறிஸ்துவனுடைய வருகை பகிரங்க வருகையை குறித்து பேசினார்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, அவருடைய வருகை நிச்சயமாக இருக்கிறது என்பதை உறுதிப்பட சொன்னார்கள். ஆகவே தான் நாம் பாடினோம், சென்றவர் வந்துடுவார், நம்மை அழைத்தே சென்றுவிடுவார். அல்லேலூயா. அப்போ அவர் அழைத்து செல்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதிலேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஐயா, இன்றைய சபைகளுக்குள்ளே அநேக சபைகளுக்குள்ளே கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒரு விசுவாசம் இல்லை. அநேக சுவிசேஷர்களுக்கு இயேசு வருவார் என்கிற விசுவாசமே இல்லை. எப்படி சொல்றீங்க, இருந்திருந்தா அவங்க எப்படி ஊழியம் செஞ்சிருக்க மாட்டாங்களே, இருந்திருந்தா அவருடைய தரிசனம் அழிந்து போயிருக்காதே, அவருடைய
விசுவாசத்தை தொலைத்து போட்டதினால் அல்லவோ தேவன் அவர்களை அழைத்த அந்த தேவ தரிசனையும் தேவ தரிசனத்தையும் அவர்கள் தொலைத்து போட்டார்கள். கவனிங்களையா, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா? உண்மைய சொன்னா யாரு எதற்கு ஆயத்துக்கு ஆயத்தமா இல்லை, பொய்ய சொன்னா உடனே காலில் உழுது கும்பிடுறதுக்கு ஆயத்தமா இருக்கலாம். நேற்றைக்கு நிறைய சபைகள் எல்லாம் திறக்கப்படலை. என்னையா திறக்கலையே அப்படின்னு கேட்டா நடலாம் பூட்டி இருக்குதான். என்ன பூட்டி இருக்குதான், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஆமா, அவர் செத்து அடக்கம் பண்ணி வச்சிருக்குதான், நடலாம் பூட்டியாச்சு. மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவரே சொன்னா கூட அது நம்ம மண்டையில் ஏறது இல்லை. யாரோ வந்து சொல்லி வச்சுட்டு போனது. சனிக்கிழமை அவர் எங்க தான் இருக்காராம், கல்ல கவனிங்க. வேத வசனத்தின் படியான ஒரு வாழ்க்கைக்கு தேவ ஜனங்கள் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியம் அருமையாக. பரிசுத்த ஆவியானவரை குறித்த விஷயத்திலும் சரி, கர்த்தருடைய வருகை குறித்த விஷயத்திலும் சரி, வேதம் என்ன போதிக்கிறது என்பதை குறித்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒன்று பதினைந்தாம் அதிகாரத்திலேயும் ஒன்று தசமணிக்கு நான்காம் அதிகாரத்திலேயும் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் திருவிழம் பற்றி இருக்கிறார். ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருவார் என்பதும் முன்னுரிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். ஆனால் சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்கே மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட இருந்து ஏழு ஆண்டுகள் இந்த பூமியிலே உபத்திரவங்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி நடைபெறுகிற போது தேவனுடைய சபை பாதுகாக்கப்பட்டு அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியுடைய கடைசி காலத்தில் ஏழாவது வருடத்துடைய முடிவு பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக அவர் கர்த்தராக ஆளுகை செய்கிறவராக தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட எருசலேமை மையமாக கொண்டு ஆட்சி செய்வதற்கு வருகிறார் என்று வேதம் திட்டமாய் முன்னறிவிக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு ஆயிரம் வருட அரசாட்சி காலத்தை குறித்தும் வேதம் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இந்த இடத்துல எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் என்ன செய்வாராம், திரும்ப வருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்று, சபை எடுத்துக் கொள்ளப்படுதல். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இந்த விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருந்தால் அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் சொல்லிடலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க, எந்த தேவனுடைய சபை கிறிஸ்துவின் வருகையை விசுவாசித்ததோ அந்த வருகையை விசுவாசித்த சபை எப்படி வாழ்ந்தது என்று ஐந்து காரியங்களை வேகமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை ஒன்று தசலோனிக்கேயர் நிறுவனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று தசலோனிக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம். மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி இனி வரப்போகிற கோபாக்கினிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறவர் அவர் திரும்பவும் வருவார் என்று விசுவாசித்தார்களாம். அப்படி விசுவாசித்தவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மேலே இரண்டு வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, எட்டு ஒன்பது வசனத்தில் தேவனை பற்றின அவருடைய விசுவாசம் அகாயா மக்கதோனியா தேசங்கள் எல்லாம் பிரசித்தமாயிட்டார். ஐயா, உங்களுக்குள்ளே இந்த ரயில் நகர திருச்சபைக்குள்ளே கர்த்தர் வருகிறார். அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்களுடைய விசுவாசம் பிரசித்தமாக இருக்க வேண்டுமாம். பிரசித்தமாக இருந்தது என்று தசலோனிக்கே பட்டணத்தின் சபையை குறித்து சொல்கிறது. என்ன விசுவாசம்? அவர்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்தார்களாம். சபைக்குள்ளே வந்து கர்த்தர் வருகிறார் என்று பாடிவிட்டு, சென்றவர் வருகிறார் என்று பாடிவிட்டு, மாரண
விட்டு இந்த உலகத்துக்கு உரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சென்றவர் வந்துடுவார் என்றால் இந்த உலகத்திலே தேவ சபை வாழ வேண்டிய விதம் ஒன்று இருக்கிறது. விக்கிரகங்களை தூக்கி எறிந்து விட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா? இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ சபையில் இருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களை நீங்கள் தூக்கி எறிந்திருக்கிறீர்கள்? அது ஒருவேளை பொருளாசையா இருக்கலாம், அது ஒருவேளை உலக வழிபாடா இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய தேசத்தில் இருக்கிற மற்ற சிலை வழிபாடு காரியங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு உயிரோடு எழுந்திருக்கிற மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? என்னையா ஊழியம், என்ன ஊழியம்? அதை குறித்து லூக்காயிலிருந்து சுவிசேஷம் 12 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து 48 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனிதன் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை விசுவாசிக்கிறானோ அவன் காத்திருப்பான். எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை விசுவாசிக்கிறானோ அந்த மனிதன் விழித்திருப்பான். எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக காத்திருக்கிறானோ அந்த மனிதன் வேலை செய்து கொண்டே இருப்பான். மூன்று வார்த்தை முக்கியமையா, வீட்டிலே போய் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்காயிலிருந்து சுவிசேஷம் 12 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து 38 வசனத்துக்குள்ள ஒரு வருகைக்காக காத்திருக்கிற எஜமானுடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு வேலைக்காரன் முதலாவது அவர் எப்பொழுது வருவார் என்று இரவும் பகலும் அவருக்காகவே காத்திருப்பானாம். அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான், வெளித்திருப்பான், பணிவுடை செய்வதற்கு ஆயத்தமா இருப்பான். மூன்றாவது அவன் என்ன செஞ்சிருப்பானா, வேலை செய்வான். தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி, எஜமானுடைய விருப்பத்தின்படி நடந்து கொள்வான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், எஜமானனுடைய வருகையிலே நான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க, 45 வசனம். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி திரும்ப வருவார் என்று விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ வேண்டிய விதம் வெளி உலகத்துக்கு தெரியும், மக்கதோனியாவுக்கு தெரிஞ்சது, அகாயாவில் இருக்கிறதுக்கு தெரிஞ்சது, தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற ஜனமுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறார்களா என்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இன்றைக்கு கர்த்தர் வருகிறார் என்று விசுவாசிக்கிற உங்களுடைய விசுவாசத்தின் சாட்சியை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தெரியுமா, உங்க உறவினர்களுக்காவது தெரியுமா, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் தெரியுமா? ஒரு பக்கத்தில் கர்த்தர் வருகிறார் சொல்றீங்களே, ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமாக்குவதற்கு பிள்ளைகளுக்கு பயிற்சிக்கிறீர்களா? ஐயா, ஒரு பக்கத்தில் வந்து இயேசு வருவார் என்று விசுவாசிக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் உலகத்திற்காக வாழ்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை தூண்டுகிறோம், எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம் சார் சொல்லுங்க. தசோனிக பட்டணத்தில் இருக்கிற அந்த விசுவாசிகளுக்குள்ள இருந்த விசுவாசம் ஏன் இன்றைய திருச்சபைகளுக்குள் இல்லாமல் போனது? ஏன் நமக்குள் இல்லாமல் போனது? எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு வருவார் என்றால் என் பிள்ளை அந்த வருகையை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அல்லவா? அவன் விழிப்புள்ளவனாய் இருக்க வேண்டும் அல்லவா? அவன் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அல்லவா? அவன் தேவ சித்தம் செய்ய வேண்டும் அல்லவா? தேவ சித்தம் செய்யாதவனாய் என் பிள்ளை பிடிக்கப்பட்டால் அவன் அடிக்கப்படுவானே, அவன் உண்மையில்லாதவனுடைய வசமாய் ஒப்புவிக்கப்படுவானே. அதை குறித்து ஒரு தகப்பனாகிய எனக்கு கரிசனை இருக்கிறதா? நம்ம சொல்றோம்ல, ஒரு நெருப்பை பிள்ளை தொட்டுச்சுனாயே தொடாத, சுடும். எப்படி? என் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறேன், அதனால பிள்ளைக்கு சொல்றேன்.
ஒரு காரியத்தை இது ஆபத்து இது வேண்டாம்னு நம்ம சொல்றோம், ஏன் அதனுடைய வீரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா நீங்களும் நானும் விசுவாசிக்கிற விசுவாசம் உண்மையாக இருந்தால் அந்த விசுவாசத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய பிள்ளைகளை நாம் வாழ தூண்டி இருக்க வேண்டுமே. அப்படி தூண்டி இருந்தா கிறிஸ்தவர்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பின ஒரு தேவனை சேவிக்கிறார்களாம், அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டாராம், அவர் திரும்பவும் வருவாராம், அவருடைய வருகைக்காக இவர்கள் காத்திருக்கிறார்களாம் என்று ஒருவேளை பகடியாவாகிலும் நம்முடைய தேசத்திலே நம்மை குறித்து பேசியிருப்பார்களே. இல்லையே. சமீபத்தில் நான் வாசித்த ஒரு புஸ்தகத்தில் மறைந்து போன அமெரிக்கா தேசத்தினுடைய சுவிசேஷகர் அவருடைய ஊழியத்தின் துவக்க காலத்திலே அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு வாலிபன் எழுதின ஒரு வார்த்தையை ஒரு கடிதத்தை அவர் வாசித்து காண்பித்தாராம். நல்ல கவனிங்க, ஒரு கம்யூனிஸ்ட் வாலிபன் அவன் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் அவனுடைய கிளாஸ்ல இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு அழகான பெண் அவனிடத்தில் வந்து சொல்கிறாள், நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று. இந்த வார்த்தையை கேட்ட அந்த அமெரிக்க கம்யூனிஸ்ட் வாலிபன் அந்த பெண்ணுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான். அந்த கடிதத்தை இந்த அமெரிக்கா தேசத்தினுடைய எவாஞ்சலிஸ்ட் கன்வென்ஷன் கூட்டத்தில் வாசிக்கிறார். அந்த வாசிக்கப்பட்ட அந்த கடிதம் இன்றைக்கு புஸ்தக வடிவத்திலே நமக்கு கிடைக்கிறது. எதிர்த்து அந்த புஸ்தகம் இருக்கிறது, அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்கிறது, ஒருவேளை அந்த நிருபத்தை எழுதுகிறது பவுலாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இந்த உலகத்திற்கு உரியவனாக அவன் தன்னை காண்பித்துக் கொள்ளவே இல்லையா. அவன் சொல்கிறான், எங்களை இந்த உலகம் பைத்தியம் என்று சொல்லும், நாங்கள் பொது உடைமை கொள்கைக்காக போராடுகிறதினாலே இந்த உலகம் எங்களை பித்து பிடித்தவர்கள் என்று சொல்லும், ஆனால் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய இந்த கொள்கை முழு உலகத்திற்கும் வர வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதற்காக எங்களுடைய எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அந்த வாலிப பெண்ணுக்கு அவன் எழுதியிருக்கிறான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று விசுவாசிக்கிற நீங்களும் நானும் கொண்டிருக்கிற விசுவாசம் என்ன, நம்முடைய வாழ்க்கை முறை என்ன, எதை நாம் திறந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக, எதை நாம் விட்டிருக்கிறோம் ஆண்டவருக்காக, எதையும் விடல, எதற்கும் ஆயத்தம் அல்ல. ஆனா பாட்டு மட்டும் இயேசு வருகிறார்னு ஐயா வந்தா அந்த லூக்கா 12 அதிகாரம் கடைசி பகுதியில் எழுதுகிற வார்த்தை நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? திரும்ப வாசிக்கலாம் அந்த வேத வசனத்தை. அப்படி நம்மை குறித்த விசுவாசம் மற்றவர்களுக்கு பிரசித்தமாவதாக.
அடுத்தது மூன்றாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் 12 வசனம். எதை குறிச்சு கவலை இல்லை.
எங்க கற்றுக்கணுமோ அங்க கத்துக்கிறது இல்லை, எங்க கற்றுக்கொள்ள கூடாதோ அங்க கற்றுக்கொண்டு விட்டு அதையே மனசுக்குள்ள வச்சு அந்த குப்பையே எல்லாருக்கும் கடத்தி ஏ நம்பிராத ஏ நம்பிராத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சொல்லுங்க. ஒண்ணும் இல்லை. அப்போ நம்ம கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கு மாறாத விதத்தில் நீங்கள் நடக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஐயா, உங்களுடைய நடக்கைக்கும் நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கும் எவ்வளவே சம்பந்தம் இல்லை. நான் கொண்டிருக்கிற விசுவாசம் என் வாழ்க்கையில நான் நடக்க வேண்டிய விதத்திற்கு என்னை நடத்த வேண்டும். மூணாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஐந்து காரியம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஐந்தாம் அதிகாரம் 23 வசனம், சமாதானத்தின் நேரம் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஐயா, இங்கேயும் ஆண்டவருடைய வருகையை முன்னிட்டு தான் எழுதியிருக்கிறார். ஆண்டவருடைய வருகையை முன்னிட்டு பேசப்படுகிற காரியம் என்ன? உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் அது குற்றமின்றி பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டுமா? அப்ப 1 அதிகாரத்துல என்னுடைய செயல்பாடுகள் பிரசித்தமாய் இருக்க வேண்டும். 3 அதிகாரத்துல நான் காண்பிக்கிற அன்பு மற்றவர்களுக்கு சரியான விதத்தில் இருக்க வேண்டும். 5 அதிகாரத்துல நீங்களும் நானும் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது எல்லாம் தேவ சபைக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவார் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய சபைக்குள்ள ஒரு நாள்ல இருந்துச்சான். அதுதான் நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாளில் இருந்தது, இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த காலை நேரத்தில் அப்போஸ்தலர்களின் புத்தகத்தை நம்ம தியானிக்கும் போது எந்த இடத்துல நமக்குள்ள தவறான புரிதல்கள் இருக்கிறதோ அந்த தவறான புரிதல்களை திருத்திக் கொண்டு, எந்த இடத்திலே நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியமோ அந்த இடத்திலே கட்டி எழுப்பப்பட்டவர்களாய் தேவனுக்கு சாட்சியாய் மகிமையாய் மாறிவிடுவதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ரொம்ப முக்கியங்க. நம்ம இங்க உட்கார்ந்து அலையிலான் பாடுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை இன்னும் நல்ல ராகமா பாடலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு சேர்த்து பாடலாம், அது தவறும் அல்ல. ஆனால் அந்த விசுவாசம் நமக்குள் இருந்தால் என் வாழ்விலே மாற்றம் வந்திருக்க வேண்டுமே. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதிலே மாற்றம் வந்திருக்க வேண்டுமே. என்னுடைய விசுவாசம் அநேகரை தூண்டி இருக்க வேண்டுமே, தட்டி எழுப்பி இருக்க வேண்டுமே. அவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தை குறித்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அது எல்லாம் பிரசித்தமாக தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்களேன், என்னை குறிச்சு யாராவது தப்பா சொல்லிட்டாங்களோ, பிரசித்தமாக இருக்க வேண்டிய ஒன்றை குறித்து மற்றவர்கள் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கௌரவிகள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றை யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆமா, நீங்கள் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒரு பிரசித்தம் இந்த உலகத்திற்கு இந்த சபைக்கு வந்த பின்பு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் யாரிடத்திலும் போய் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், பிரசித்தமானதை விட்டுறோம், தனிப்பட்ட விதத்தில் போய் ஏன் நான் அப்படி இல்லைங்க. வேத வசனத்துக்கு நாம் திரும்புவோம். மனவாழ்வன் ஆகிய கிறிஸ்துவ இருக்கிறார். அந்த 2 சாட்சிகளும் சொல்றாங்க, ஒரு கிரேட் மோட்டிவேஷன் அவங்களுக்கு. ஏன்னா 40 அவங்க கூடவே இருந்தவர், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டவர், இப்பொழுது எங்க போறார், எடுத்துக்கொள்ளப்படுகிறார். என்னாகுமோன்னு சொல்லி அவங்களுக்குள்ள கலக்கம் வரல, பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்லப்படுற செய்திதான், சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார், சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார், அவருடன் செல்ல ஆயத்தமாவோ, அவருடன் வாழ்ந்திடவே அவருடன் செல்ல.